ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஐபி பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஒரு சிறந்த நடிகர், மாறுபட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கும் வித்தை தெரிந்தவர். அவர் நடிக்கும் படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி பெறுகின்றன. இவரின் கால்ஷீட் பெறுவதற்காக காத்திருக்கும் தயாரிப்பாளர்கள் ஏராளம். இவருக்கு மக்களிடத்தில் மக்கள் செல்வன் என்ற அடையாளம் உண்டு. ஆம், அவரை பற்றி தான் இன்றைய நுறுக்குத்தீனி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். எஸ், நடிகர் விஜய் சேதுபதி தான் தமிழ்நாட்டின் மக்கள் செல்வன். இவரை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம். விஜய் சேதுபதி நடிப்பில் கருப்பன் என்ற திரைப்படம் நேற்று வெளியாகி உலகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி மாடு பிடிக்கும் வீரராக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக தானியா நடிக்கிறார். மேலும் இவருடன் சிங்கம்புலி, பசுபதி போன்றவர்களும் நடிக்கிறார்கள். படம் வெளியாவதற்கு முன்பு பிரஸ் மீட் நடந்தது. அப்போது விஜய் சேதுபதி படத்தை பற்றி தனது கருத்தை சொன்னார். அதாவது, இந்த கதை என் மனதிற்கு நெருக்கமானது, கதையை கேட்டவுடன் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. ஒரு மாடுபிடி வீரனுக்கும் அவன் மனைவிக்குமான அன்பை சொல்லும் படம் இது. ஒரு திருவிழாவிற்கு போன சந்தோஷம் இந்த படம் பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்றார். மேலும் செய்தியாளர் ஒருவர் அவரிடம், தமிழகத்தில் நீட் தேர்வு கொடுமை, இந்தி திணிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ள நிலையில் அரசு உங்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கொடுத்தால் பெற்றுக்கொள்வீர்களா என்றார். அதற்கு பதிலளித்த விஜய் சேதுபதி, இப்போதுதான் நீட் தேர்வுக்கு ஒரு உயிரையை பறிகொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் எனக்கு தேசிய விருது கிடைத்தால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். மேலும், விருதுகளை விட என் மக்களின் உணர்வுகள்தான் எனக்கு முக்கியம் என்றார். இப்போ சொல்லுங்க, இவருக்கு ஏன் மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தாங்கன்னு? மக்களின் உணர்வுகளை மதிக்கும் காரணத்தினால் இவர் என்றைக்குமே மக்கள் செல்வன்தான். வாழிய உம் தமிழ் உணர்வு.